முடியாது. நீ பணத்தை கொடுக்கலனா நான் உங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிறேன். பை. பணம் கொடுக்க மாட்டேன்னு நான் எப்ப உங்ககிட்ட சொன்னேன்? பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாசம் 31 ஆம் தேதி வட்டியும் முதலுமா உங்க பணத்தை உங்ககிட்ட நான் கொடுத்துறேன். ப்ளீஸ் இந்த ஒரு சான்ஸ் கொடுங்க. இதே மாதிரி நிறைய சான்ஸ் கொடுத்துட்டேன். இனிமே உன்ன நம்ப முடியாது. பை. ப்ளீஸ் இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சுனா நீங்களே எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட பேசிக்கோங்க. ஒரே ஒரு சான்ஸ் ப்ளீஸ். சரி இதுதான் உன்னோட கடைசி வாய்ப்பு. கொடுக்கலனா உங்க அப்பா கிட்ட வந்து வசூல் பண்ணிடுவேன். இந்த சந்திரு ஃபைனான்சியர் கிட்ட பணம் வாங்கி கொடுக்கலனா அப்புறம் என் கதை முடிஞ்சிடும். ஒன்று பணத்தை செட்டில் பண்ணணும், இல்லைனா இந்த இந்தியாவை விட்டே வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிடணும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற லாஸ்ட் சான்ஸ். நான் வீட்டு விட்டு வரதுக்கு தயாரா இருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி என் அப்பா எனக்கு வேற ஒரு மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்காரு. இவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? இருக்கட்டும், இவ்வளவு அப்புறம் பாத்துக்கலாம். என்ன செட்டப்பு? ஏய் திலக், எனக்கு பாய் ஃபோன் பண்ணிருந்தாரா? இந்த மாசம் வட்டி முதல்ல சேர்த்து எல்லாத்தையும் அவர்கிட்ட குடுக்கறேன்னு சொல்லிருக்கேன். ஏன்டா டென்ஷன் ஆகுற? அதான் ஃபைனான்ஸ் கிட்ட நான் பேசிட்டேல்ல. பேசிட்டியா? 100% தரேன்டா. ஹரிஷு 200% ஷூர் மச்சான். வாடா ப்ளீஸ். அமிர்தா, திஸ் இஸ் சந்திரு. சந்திரு, அமிர்தா அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் 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 ஹாய். ஹலோ, மை நேம் இஸ் சந்திரன், ரவி சந்திரன், பார்ட் 2. ஹவ் டு யூ டு பேபீஸ்? ஹலோ, ரவிச்சந்திரன் ஸ்பீக்கிங். நாளை காலையில 9 மணிக்கு டப்பிங் இருக்குப்பா. இருக்கட்டும். டேய் ராஜா ஸ்டுடியோ வாடா, 2500 ரூபாய் பேமெண்ட் கொடுப்பாங்க. வாட்? 2.5 லட்சமா? இந்த 2.5-3 லட்சத்துக்குலாம் நான் பேச மாட்டேன், உங்களுக்கு தெரியாது. 5 லட்சத்துக்கு 1 ரூபா குறைஞ்சா டப்பிங் பேச மாட்டேன், உங்களுக்கு தெரியாதா? சார், உங்க வாய்ஸுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். தயவு செஞ்சு நானும் போன் பண்ண மாட்டேன், நீங்களே வேலைக்கு வந்துடாதீங்க சார். 1 நிமிஷம், சிக்னல் சரியா கிடைக்கல. ஹலோ தலைவா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பக்கத்துல விஐபிங்களா இருந்தாங்களா, அதனால ஃப்ளோல அப்படி வந்துருச்சு, கோச்சுக்காதீங்க. நீங்க சொன்ன பேமெண்ட்ல 500 ரூபாய் குறைச்சு கொடுத்தாலும் ஓகே. நீங்க ஸ்டுடியோ ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நாங்க இருப்பேன். ஓகே, எப்போ இப்படியே இரு, அப்பதான் வேலை வரும். வந்துடுறேன். ஓ தலைவா, மூடிட்டு போனை வைக்கிறியா? பேச வேண்டாவா? ஓவரா பேசிட்டேன். ஓகே, எங்க எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? எல்லாரும் நம்மள தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன, நான் கிளம்புறேன். டேய், ஃபைனான்சியர் அரேஞ்ச் பண்ண வேண்டாம். நீ சும்மா தான் சொன்ன காமெடிக்கு, அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் என்ன டென்ஷன் ஆகுற? நான் போறேன்னு சொன்னது பார் கவுண்டருக்கு, ஒரு பெக் அடிக்கலான்னு. ஒன்னு இல்ல, 4-5 பெக்கு கூட அடிச்சுக்கோ. அது சரி, இந்த ரோஹித் எங்க? தேங்க்யூ சார். என்ன ரோஹித், என் அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன். என் அப்பா உனக்கு முதலே தெரியுமா? நான் தனியாக தான் நின்றுகிட்டு இருந்தேன். உங்கள் அப்பா தான் வந்து என்ன யாருன்னு கேட்டார். அப்புறம் மச்சான் ராகுல் இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்டுன்னு நான் சொன்னேன். ஓ, இட்ஸ் ஆல் ரைட். நம்ம இப்போ, ஓ ஷிட், என்னாச்சு? இப்போ தான் இவன் வரணுமா? சரி, நான் போய் சமாளிக்கிறேன், நீங்க இருங்க. ஹலோ சர்ஜி, வாட் சர்ப்ரைஸ். நானே நாளைக்கு உங்க ஆபீஸ்ல வந்து மீட் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே இங்க வந்துட்டீங்க. சரி வாங்க, ஜாயின் பண்ணுங்க. சரி, என் ஃப்ரெண்ட் நீ கொடுத்த செக் பவுன்ஸ் ஆயிச்சில? இல்ல இல்ல, அதுல எந்த ப்ராப்ளம் இல்ல. ப்ளீஸ் டோன்ட் டாக் சார். ப்ளீஸ் இதுக்குலாம் சார், எல்லாம் எல்லாம் பாக்குறேன் சார். ப்ளீஸ் சார், இவன சார் சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம், ஜஸ்ட் ஒன் கேட் சார். வேணாம் சார், எல்லாரும் வந்திருக்க சார். ப்ளீஸ் சார், சப் இன்ஸ்பெக்டர் உன்னுடைய ஃப்ரெண்ட்னு சொல்லவே இல்ல, அதுவும் யூனிஃபார்ம் உடைய பார்ட்டிக்கு வந்திருக்காரு. அது வந்து டாட், எஸ் எஸ், சிவா, சிவகுரு சார். நான் உங்க பையனோட ஃப்ரெண்ட். உங்க பையன் மேல செக் பவுன்ஸ் கேஸ் இருக்கு, அதுக்காக அரெஸ்ட் பண்ண தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் சார்? அசல் வட்டி மொத்தமா சேர்த்து 3 லட்சம் ரூபாய் தரணும் சார். ஓ, அவ்வளவுதானா? 3 லட்சத்துக்கே அரெஸ்டா? உங்க பணத்தை நான் இப்பவே செட்டில் பண்றேன். ஏய் பிகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். சும்மா இருக்கிறதா இருந்தா இந்த வீட்டுல இரு, அப்படி முடியாதுன்னா இப்பவே வீட்டை விட்டு போயிடு.
அம்மா, சேட்டு கிட்ட கடன் வாங்கின விஷயம் உங்க அப்பாவோட நாலேஜுக்கு போயிடுச்சு. அதுக்கு உங்க அப்பா என்ன சொன்னார்? லெஃப்ட்லயும் ரைட்லயும் பல்க் பல்கா கொடுத்தாரு. அது விட டே சந்திரு, ஃபைனான்சியர் கிட்ட காசு கேட்டிருந்தேனே, எப்படா கொடுப்பான்? கொடுக்குறாரா? 100% கொடுக்குறாரா? தேங்க் யூ சோ மச். எவ்வளவு வேணாலும் கொடுப்பாரா, எப்ப வேணாலும் கொடுப்பாரா. உங்க அப்பா ஷூரிட்டி கொடுத்தா மாத்திரம் உன்னை நம்பணும் பாரு. என்ன நல்லா வச்சு செஞ்சுட்டா டே. போயும் போயும் இந்த காமெடி பீஸ் சொல்றதெல்லாம் நம்புறேன். இந்த மூஞ்சி பார்த்து யாராவது 1 ரூபாய் ஃபைனான்ஸ் கொடுப்பாங்களா சொல்லு. அது சரி, நான் கேட்ட அமௌண்ட்ட நீ எப்ப கொடுக்க போறேன்னு தெரியலையே. என்ன ஏமாத்திர மாட்டல்ல சஞ்சனா, ப்ளீஸ். எல்லாருக்கும் இப்ப அமௌண்ட் தேவைப்படுது. எல்லாரும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். சிச்சுவேஷன் தெரியாம பேசாத. ஓகே, உங்க எல்லாருக்கும் ஓகேனா என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? கொஞ்சம் ரிஸ்க் இருக்குதா, ஆனா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுனா இந்த மாதிரி பணத்துக்கு நாம கஷ்டப்பட வேண்டியதே இல்ல. வாட்ஸ் தட்? கிட்னாப். டேய் என்னடா ஆச்சு உனக்கு, பைத்தியம் பிடிச்சிருச்சா? சந்திரு, நாம இப்ப கிட்னாப் பண்ண போறது வேற யாரும் இல்ல, திலகதா. வாட்? திலக கிட்னாப் பண்றோம், அவங்க அப்பாக்கு போன் பண்றோம், நாம பணத்தை கேக்குறோம். சான்ஸ் இல்ல. நான் செத்தாலும் எனக்கு திதி கொடுக்கறது கூட எங்க அப்பா 1 பைசா கூட செலவு பண்ண மாட்டாங்க. சோ என்ன கிட்னாப் பண்ணா 1 பைசா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படினா உங்க வீட்ல வேற யார் இருக்கா? உன் தங்கச்சி? அப்புறம் தங்கச்சி? எஸ், எங்க அப்பனுக்கும் என் தங்கச்சி மேலதான் பயங்கர பாசம். அவளை நாம கிட்னாப் பண்ணணும் வை, எங்க அப்பா கண்டிப்பா பணம் கொடுப்பாரு. எங்களுக்கு ஓகே. யூ ரைட். நாளைக்கு நாம பிளான் பண்ணுவோம்.